ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசி இன்ஃபோ வ்ளாக்ஸ் தமிழ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரவுடி பேபி என்ஜாய் என்ஜாமி பாடலை பாடிய தீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபுல் நேம் தீக்ஷிதா வெங்கடேசன். இவங்க ஆஸ்திரேலியா சிட்னியில் 1998 ஜூன் 26th பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு எல்டர் பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சுதீக்ஷணன். தீயோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ரீலங்கன் கிளாசிக்கல் சிங்கர், அவங்க பேர் மீனாட்சி ஐயர். இவங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர் அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ தீ அவங்களோட கெரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2013 சந்தோஷ் நாராயணன் இசையில் வெளிவந்த பீஸா 2 வில்லா என்ற படத்தில் டிஸ்கோ உமன் என்ற பாடல் மூலியமாக தான் தீ வந்து தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2014 குக்கு என்கிற படத்தில் ஏண்டா மாப்பிள என்ற பாட்டையும் பாடியிருக்காங்க. இதே வருஷத்தில் மீண்டும் சந்தோஷ் நாராயண் இசையில் மெட்ராஸ் என்கிற படத்தில் நான் நீ என்ற பாடலை பாடி விஜய் அவார்ட்ஸுக்கும் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸுக்கும் நாமினேட் ஆகியிருக்காங்க. 2016 இறுதி சுற்று என்கிற படத்தில் ஏ சண்டக்காரா உசுறு நரம்புல நீ அப்படின்ற பாடலை பாடி சைமா அவார்ட்ஸுக்கும் இவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க. இதே வருஷத்தில் நம்ம தலைவர் நடித்து வெளிவந்த கபாலி என்கிற படத்தில் தூண்டில் மீன் என்ற பாடலையும், இறைவு படத்தில் துஷ்டா என்ற பாடலையும் பாடியிருக்காங்க. 2017 மேயாதமான் என்ற படத்தில் அதே சந்தோஷ் நாராயண் இசையில் ரத்தினக்கட்டி என்ற பாடலை பாடியிருக்காங்க. 2018 நம்ம தலைவரோட மீண்டும் இணைஞ்சு காலா படத்தில் கண்ணம்மா கண்ணம்மா என்ற பாட்டையும், வடசென்னை என்கிற படத்தில் மாடியில் நிற்கிற மான்குட்டி என்ற பாடலையும் பாடியிருக்காங்க. முதல் முறையாக சந்தோஷ் நாராயணன் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவோட இணைஞ்சு மாரி 2 என்கிற படத்தில் ஒரு ஹிட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ரவுடி பேபி பாடல் இவங்க தான் பாடியிருக்காங்க. அதுக்காக சைமா அவார்ட்ஸ் அதையும் வின் பண்ணியிருக்காங்க 2018. 2019 தலை நடித்து யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த நேர்கொண்ட பார்வை என்கிற படத்தில் வானில் இருள் என்ற பாடலையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வெளிவந்த பிகில் படத்தில் நம்ம இளைய தளபதிக்காகவும் இதற்குத்தான் என்ற பாடலையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. அதே வருஷத்தில் சந்தானம் நடித்து வெளிவந்த டகால்டி படத்துலையும் ஏதோ மாயம் என்கிற பாடலை பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் இசையில் ஜீவா நடித்து வெளியே வந்த ஜிப்சி என்கிற படத்தில் மனமெங்கும் மாய ஊஞ்சல் என்ற பாடலையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. 2020 ஜிவி பிரகாஷ் இசையில் வெளிவந்த சூரரை போற்று என்ற படத்தில் காட்டு பயலே என்ற பாடலையும், அதே வருஷத்தில் சந்தோஷ் நாராயண் இசையில் வெளிவந்த ஜகமே தந்திரம் என்ற படத்தில் ரக்கிட்ட 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 என்ற பாடலையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. 2021 தீ அவர்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக அறிமுகமாயிருக்காங்க. என்ஜாய் என்ஜாமி என்ற பாடலை பாடி இப்போது வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் யாசி இன்ஃபோ வ்ளாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.